வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இதே மாதிரி வீடுகளில் பயன்படுத்த முடியாமல் இருக்கிற இந்த கிரைண்டரோட இந்த மாவு அரைக்கிற இந்த ஸ்டீல் பார்ட்டை வந்து எப்படி நம்ம பல விதங்களில் இந்த பொருளை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்த முடியாமல் இருக்கிற இந்த பாத்திரத்தை நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் அடித்து அதை பயன்படுத்தலாம். அது வெறுமனே ஸ்டீலாக இருக்குது, தான் பார்க்க அழகாக இருக்காது. உங்களுக்கு பிடித்த கலரில் நான் வந்து ஒரே நிறத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் பல நிறங்களை கூட அதை பயன்படுத்தி அதை அழகாக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வந்து பெயிண்ட் அடித்து விட்டுருங்க. முழுவதும் உங்களுக்கு விருப்பமான கலரில், உங்கள் வீட்டில் உள்ள சோஃபா வந்து எந்த கலரில் இருக்கோ அந்த மாதிரி அந்த கலருக்கு மேட்சாக கூட நீங்கள் அடித்து விடலாம். இல்லை வீட்டில் நீங்கள் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி கூட கலரை நீங்கள் சூஸ் பண்ணி அடிக்கலாம். இதை வீட்டுக்குள்ளே அலங்கார பொருளாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் தேர்வு பண்ணி இந்த மாதிரி சுத்தியமாக அடித்து விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்டீல் பகுதியை கவர் பண்ணியாச்சு. பின்பகுதினு கூட இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க. இது டபுள் கலரில் கூட நீங்கள் அடிக்கலாம். ஒரே நிறம் இல்லாமல் பல நிறங்களையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் அடிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு அடித்து விட்ருங்க. பாருங்க, இப்போ முழுவதுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்க உட்காரதுக்கு ஒரு நாற்காலியாக கூட இதை பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க உட்காரதுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். இதை உயரமான இடங்களில் ஏதாவது ஏறி எடுக்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தைங்க கீழே உட்காந்து எழுதுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். பெயிண்ட் அடித்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க எழுதுறதுக்கும் அதை பயன்படுத்தலாம். பிள்ளைங்களோட டாய்ஸை வந்து வச்சு வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னராகவும் இதை பயன்படுத்தலாம். வீட்டில் ஸ்டெபிளைசர் ஸ்பீக்கரெல்லாம் வைக்கிறதுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செடி தொட்டியாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கீழே வந்து ஒரு துளை போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செடி தொட்டியாகவும் கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இயற்கையான செடிகளையும் வீட்டுக்குள்ளே வளரக்கூடிய செடிகளையும் வளர்க்கலாம். ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர்ஸினாலையும் நீங்கள் வந்து அலங்கரிக்க இதை பயன்படுத்தலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்